ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த முல்தானி மொட்டின்ற இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய வீடியோ இந்த பவுடர்னால நமக்கு என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் பருக்கள் அந்த வேர்க்குரு மாதிரி இருக்கிறது சின்ன சின்ன நிறைய பேருக்கு முகம் ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனுங்க பட் முல்தானி மொட்டியை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் வேறு இது கூட என்னென்ன கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முல்தானி மட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் இல்லை இந்த மாதிரி கவர்லேயும் நமக்கு கிடைக்கிது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனிங்கன்னா கூட இந்த மாதிரி பவுடர் வந்து பேக்கெட்டில் கூட விற்கிறாங்க அப்படி இது கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா முல்தானி மட்டின்னு கேட்டிங்கன்னா பவுடராகவும் தராங்க ஒரு சின்ன கட்டியாகவும் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதையும் கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் முல்தானி மட்டி பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பவுடர் கூட ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல் சீரகம் தான் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் முதல்ல இந்த சீரகத்தை பொன்னிறமாக நம்ம வானலில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் வானல் சூடானதும் இதில் நான் ஸ்டிக் பேன்லேயே நான் ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்ல வாசனை வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நிறுத்திட்டு ஆற வச்சு பவுடராக எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற இந்த நாலு ஸ்பூன் சீரகத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதை அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானப்போ ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சீரகம் நல்ல வாசனை வந்து வருபட்டு எடுத்து இப்போ அதை ஆற வச்சு ஆக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு டைட்டான பாக்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி கலக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு கிண்ணத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு போதும் முல்தானி மொட்டி அரை ஸ்பூன் சீரகத்தூள் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை சோப் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியால ஒத்தி எடுத்துக்கணும் நீங்க அழுத்தி துடைக்கக்கூடாது கூடாது அப்படி தொடச்சிங்கன்னா முகத்தில் இருக்கிற ஒரு பரு உடஞ்சி அது பக்கத்தில் பக்கத்தில் அதிகமாக உருவாகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இப்போ நான் உங்களுக்கு கையில் மட்டும் நான் லைட்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா முகத்தில் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க இதை வந்து அழுத்தி நீங்கள் தேய்க்காதீங்க ஜஸ்ட்டு முகத்தில் ஒரு ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுடுங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் முகத்தை கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு முகத்தை ஒத்தி எடுங்க அந்த மாதிரி மட்டும் செய்யுங்க ஃபேஸில் மட்டும் எந்த காரணத்தை கொண்டு துண்டை வச்சு நல்லா அழுத்தி துடைக்கக்கூடாது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு கையை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ண பண்ண உங்களுக்கு அந்த கரும்புலிகள் எல்லாமே கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ